அரசியல் சூழல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு கார்த்தி சிதம்பரம் அளித்த அந்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, தயாராயிட்டீங்களா தேர்தலுக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது. அமோக வெற்றி பெறப் போகிறது. 2019 எப்படி வெற்றி பெற்றோமோ அதை விட ஒரு படி அதிகமாகத்தான் இந்த வெற்றி இருக்கும். 2019 38 தொகுதிகளிலே வெற்றி பெற்றோம். 2024 உறுதியாக அடித்து சொல்கிறேன், 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். கடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இன்னும் கூடுதலாக இடங்களை கேட்டு பெறணும் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பேசப்பட்டது. அது எல்லா கட்சியுமே தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கூட்ட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். இது இயல்பு. ஆனால் யாரு தான் வந்து இங்கே கூட்டணியை வந்து பேசினாலும் இருக்கிற 39 தொகுதியை தான் பங்கிட முடியும். புதுசாக அரசியல் கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வரலாம். அது அப்படி வந்தாங்கன்னா அவர்களுக்கும் அந்த 39 உள்ள தான் அடக்கம் செய்ய வேண்டும். அதனால் அது வந்து கூட்டணியில் இருக்கும் தலைமை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றங்களும் மற்ற கட்சிகள் எல்லாம் உட்கார்ந்து தான் பேச வேண்டும். இது வந்து திட்டவட்டமாக நானே இதுலேருந்து அறிவிக்கிறதுக்கெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் எல்லா கட்சியும் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கூட்ட வேண்டும் என்று விரும்புவது இயல்பு தான். தேசிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான மாநிலங்களில் பிரச்சாரம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. பிரதமர் மோடி தான் பிரச்சாரத்துக்கு போகிற எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் கட்சியை தான் ரொம்ப கடுமையாக, காங்கிரஸ் தானே போட்டி, காங்கிரஸ் தானே எல்லா கட்சி எல்லா மாநிலங்களிலும் பிரதானமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி தான் எல்லா மாநிலங்களிலும். அதனால் அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, இது உங்களுடைய நேயர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடியால் ஒரு சட்டமன்ற தேர்தலை வெல்லவே முடியாது. அவர் குஜராத் சட்டமன்ற தேர்தலை தவிர வேறு எந்த சட்டமன்ற தேர்தலிலும் அவர் போய் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றதே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று அவருடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. அது யோகி ஆதித்யநாத் என்ற அந்த அஜய் பிஸ்தோடைய பிரச்சாரத்தை தான் வாக்களித்தார்கள். ஆனால் இவர் போய் பிரச்சாரம் பண்ணி ஏதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு மாநிலத்தில் குஜராத்தை தவிர இன்னொரு மாநிலத்தில் பிஜேபி குருன்னு வெற்றியை தேடித்தரவே முடியாது. அதனால் இவர் எவ்வளோ தான் பிரச்சாரம் பண்ணாலும் வருகின்ற முடிவு வந்து பிஜேபிக்கு மாற்றமாகத்தான் இருக்கு. இன்னும் அந்த வேகத்துக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் காங்கிரஸும் இல்லையே, நீங்கள் எல்லா சர்வேயும் எடுத்து பாருங்க. இப்போ எல்லா சர்வேலையுமே காங்கிரஸ் தான் முன்னணியில் இருக்கிறது. மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, சத்தீஸ்கராக இருந்தாலும் சரி, ஏன் தெலுங்கானாவிலே முன்னாடியை விட இப்பொழுது நாங்கள் தான் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறோம். பாஜகவை எழுதி வச்சுக்கொள்ளுங்கள், சிங்கிள் டிஜிட் சீட் வாங்காது தெலுங்கானாவில் பாஜக. எம்எல்ஏ எலெக்ஷனில், வருகின்ற சட்டப்பேரவை எலெக்ஷனில் பாஜக சிங்கிள் டிஜிட் சீட் தான் வாங்க போகிறது. ராஜஸ்தான்லையும் போட்டி கடுமையாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஒரு பெரிய ரிவைவல் அண்ட் கம்பேக்கில் இருக்குது இந்த அசம்பிளி எலெக்ஷனில். நான் மீண்டும் சொல்கிறேன், மோடி பிரச்சாரம் செய்து எந்த மாநிலத்திலும் அவரால் ஜெயிக்கவே முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது சொல்கிறாரு, பக்கத்து மாநிலங்களுக்கு கூட தண்ணி தராத சூழல் வந்து நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஆப்வியஸாக கர்நாடகாவையும் தமிழ்நாட்டையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறாரு. அது இந்தியா கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்தும். 9 மாதத்துக்கு முன்னாடி ஏன் இந்த ஞானோதயம் அவருக்கு வரல? 9 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கட்சி தானே அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த ஞானோதயம் வரல? அவரை சார்ந்த இருக்கும் அரசியல் கட்சி தானே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்போவே இவர் இதான் அகில உலக பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து கொண்டிருக்கும் மோடி அவர்கள் இந்த நீண்ட நாளாக இருக்கும் இந்த 2 மாநிலங்களுக்கும் இருக்கும் ஒரு வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டை சிறப்பாக முடித்து ஒரு 2 பேரையும் பண்ணியிருக்கலாமே. இவரை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி தான், அவருடைய அரசியலுக்கு சார்ந்த ஒரு அரசியல் கட்சி தான் இங்கே அதிமுக தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருந்தது. அவருடைய கட்சி தான் பாஜக கர்நாடகாவில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவரே வந்து ஒரு பெரிய சம்மிட்டை நடத்தி அவர் தலக்காவேரியில் போய் ஒரு மீட்டிங்கை நடத்தி 2 முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு கையை கோத்து ஒரு பெரிய ஒரு அஜெண்டா பண்ணியிருக்கலாமே. ஃபோட்டோ நல்லா வந்திருக்குமே, பேப்பரில் பார்த்தா நல்லா இருந்திருக்குமே, செஞ்சிருக்க வேண்டியதானே. ஏன் இந்த நானும் அவருக்கு அப்போ வரல? தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் தற்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பிளவு எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு டிவோர்ஸா இல்லைனா ஒரு லவ் ஸ்டிஃபா எனக்கு தெரியல. பிரிந்தவர்கள் இணைவார்களா இல்லை நிரந்தரமாகவே விவாகரத்து வாங்கிவிட்டு செல்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அதிமுகவோட கடை தொண்டன், இரட்டை இலை அதிமுகவோட கடை தொண்டன் பாஜகவை விரும்பவில்லை என்பதை நான் நேரடியாக உணர்கிறேன். ஏன்னா அவருடைய பல பேருடைய எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி எங்கள் மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர் இருக்கிறார். அவர்கள் யாருக்குமே பாஜக மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. பாஜகவை வந்து அவர் ஒரு சுமையாக தான் பார்க்கிறார். சுமையாக மட்டும் பார்க்காமல் ஒரு டிராகாக பார்க்கிறார். அவர்கள் இயல்பாக வரும் வாக்குகள் கூட பாஜக அவர்களோடு கூட்டணி வைப்பதால் வருவது இல்லை என்று நினைக்கிறார்கள். கடை தொண்டனுடைய நிலை வந்து பாஜக வேண்டாம்.
ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் தலைமை உறுதியாக இதில் இருக்குமா, இல்லைனாக்க வேற ஏதாவது ஒரு வற்புறுத்தல்னால வேற ஏதாவது அழுத்தத்தால திருப்பி போய் சேருவாங்களான்னு எனக்கு சொல்ல முடியல. நீங்க அதை டிராமான்னு பாக்குறீங்களா? இல்ல, நான் என்னால வந்து தீர்வா சொல்ல முடியலையே. அவங்க வீட்டு பிரச்சனை, அது வந்து நிஜமாவே அவங்க வந்து கோர்ட்ல வந்து விவாகரத்து வாங்கிட்டு போக போறாங்களா, இல்லைன்னா யாராவது சமரசம் பேசி திருப்பி ஒன்னா வாழலாம் என்று ஒரு நாடகத்தை நடத்த போகிறாள், நான் எப்படி சொல்றது? அதிமுக பாஜக கூட்டணி பிளவு திமுக கூட்டணிக்கு ஒரு பலவீனம். அவங்க ஒன்னா இருந்தாலும் சரி, அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் சரி, 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. அவங்க ஒன்னா இருந்தாலும் சரி, பிரிஞ்சாலும் சரி. சரி, இவங்க பிரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறாங்க? பிஜேபி அங்க இருக்கிற என்ன ரெண்டு பிரேக் அவே ஃபேக்ஷனோட கூட்டணி வைப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு யாரையோ ஒரு அதிமுக சார்ந்து இருந்தவர்கள் இல்ல அந்த சாயல இருக்கவர்கள் யாரையா வச்சுதான் அவங்க போய் எலெக்ஷன் பண்ண போறாங்க. அவங்க ரெண்டா நின்னாலும் சரி, ஒன்னா நின்னாலும் சரி, எங்களுக்கு அதுல வந்து கவலையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இந்த ஹிந்தி இந்துத்துவ அரசியலுடைய வாசம் நிழல் இல்லாத அரசாங்கம் தான் இந்தியாவிலே தேவை என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் இந்த பிஜேபியுடைய சாயலோ வாசமோ தொடர்போ இருக்கின்ற எந்த ஒரு இயக்கத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை, அப்படி இல்லாத ஒரு சூழலில் தான் இப்போ அதிமுக வந்துருச்சு. அவங்க தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது மொத்தமாக அது யுனைடெட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்குமா, இல்லைனா இவர்களுடைய முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ், அப்புறம் வந்து முன்னாள் அந்த கட்சி மேலே கட்சியில் இருந்த டிடிவி தினகரன், இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு பாஜக ஒரு கூட்டணி போடுமா, அப்படியே இந்த என்டையர் ஏடிஎம்கே ரெட்டலை பிளாக் ஒன்றா இருக்குமா, நிறைய குவஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் இப்போ ஒன்றும் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் இது வந்து நிஜமாவே ஒரு ஸ்பிளிட்டா, அப்படியே ஸ்பிளிட் ஆனா அந்த ஸ்பிளிட்ல இருந்து இந்த ரெண்டு பேரும் போய் அங்க போய் சேருவாங்களா, அதனால அவருடைய ஓட் பேங்க் எப்படி பாதிக்கும் எல்லாம் பார்க்கணும். அதனால சொல்லணும், அவங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ், அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் ஒன்றும் பெரிய எங்களுக்கு ஒன்றும் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். நாங்கள் ஜெயிக்கிறது ஜெயிக்க தான் போகும். இல்லை, அது டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அது இங்கே திமுக கூட்டணியில் சீட் ஷேரிங் அந்த மாதிரியான விஷயத்தில் எங்களுடைய சீட் ஷேரிங்க அவங்களுடைய அணிக்கு என்னங்க சார், அந்த டீமில் யார் பேட்டிங் வர போகிறான்னு எங்களுக்கு என்ன வந்து, அவங்க பேட்டிங்கும் வரலாம், அவங்களுடைய பேட்டிங் லைனப்புக்கும் எங்களுடைய பேட்டிங் லைனப்புக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு இருக்கிறது 39 தொகுதி, எங்களுக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள், புதிதாக கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வந்தால் அவர்களையும் அகாமடேட் பண்ணுற பிளேயர்ஸ் அங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு போவாங்க, அந்த ஒரு அங்கே போய் அந்த இதில் போய் இருந்து அதில் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே யுனைடெடாக தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக பிஜேபிக்கு அப்போஸ்டாக இருக்கிற கூட்டணி. அதனால் இது வந்து அதுவும் காங்கிரஸ் அதை வந்து ஒரு ஃபல்கரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கூட்டணி. சரி, பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல காங்கிரஸ் இருக்க வேண்டும். இப்போ காங்கிரஸ் இல்லாமல் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் யாரும் அதை நம்ப மாட்டார்கள். காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் இருந்து நாங்கள் பாஜகவை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் தான் நம்புவார்கள். அதனால் கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இங்கே தான் இருக்குது. அதனால் அது வந்து இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபியோட பி டீமாக போயிடுவீங்க, இல்லாட்டி டைரெக்டாகவே பிஜேபியில் போய் அலைன் சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் அதுலெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எனக்கு அந்த மாதிரி எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்களுடைய கூட்டணி இருக்குதோ இல்லையோ என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தாது. சரி, வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, தனியா நிக்கிறதுனால அது திமுக கூட்டணி அப்படி எல்லாம் போகலைன்னா இந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, பாஜகவை எதிர்த்து அகில இந்திய அளவில் யார் இருக்கா? காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி இருக்கும் கூட்டணிக்கு நம்ம ஆதரவளித்தால் தான் பாஜகவை தடுக்க முடியும் என்பது சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் நல்லாவே தெரியும். அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய இயக்கம் காங்கிரஸ் கட்சி தான் இந்திய அளவில். அதனால் இதில் தெளிவாக இருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு திடீர்னு நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவங்க மேலே கிரெடிபிலிட்டி எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளாக பயணம் பண்ணி அவங்க கூடயே இருந்து இவ்வளவு நாளாக மௌனமாக இருந்தவர்கள் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? நம்பிக்கையே வராது. அவங்களுடைய என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே என்ன கிரெடிபிலிட்டி வரப்போகுது? மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக மக்களை தயவு செய்து முட்டாள் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அரசியலில் இருக்கக்கூடாது. மக்களுக்கு இருக்கிற இந்த விஸ்டம், அவர்களுக்கு இருக்க அறிவு, அவர்களுக்கு இருக்க பொது பார்வை என்பது அதை வந்து நீங்கள் வந்து மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்கள். ஒரு 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 தொலைநோக்கு பார்வையோடு தான் எல்லா தேர்தலும் என்னை பொறுத்தவரையும் கடைசியாக இருக்கிற வாக்காளர்கள் அப்படித்தான் அவர்களை வாக்கு அளிக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாக்கையோ அவருடைய சிந்தனையோ நம்ம வந்து கொச்சைப்படுத்தவே கூடாது. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மதிக்க வேண்டும். நாளை நமதே, நாடும் நமதே, 40 நமதே அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய முழக்கத்தை முன்வைக்கிறார். 2019 ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினார். ஆனால் அந்த முழக்கத்தை காங்கிரஸ் சொல்ல மறுப்பது ஏன்? ஏன்னா இப்போ வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 26-30 பார்ட்டிஸ் ஆல் இண்டியா லெவலில் வந்திருக்கு. அதுக்கு ஒரு
ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம் வேறு இருக்குது, ஒரு குவாடினேஷன் கமிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க தான் அறிவிக்கிற மொழிய தன்னிச்சையாக காங்கிரஸ் கட்சி, நாங்களே எல்லாத்தோட பெரிய கட்சியாக இருந்தால் நாங்களே அது வந்து ஒரு அரசியல் நாகரிகமாக இருக்காது. அவங்க எல்லோரும் கூடி உட்காந்து பேசி நம்ம ஒரு கேண்டிடேட்டை பண்ணலாம், அவர் இந்த கேண்டிடேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது சரி. காங்கிரஸ் கட்சியுடைய தனிப்பட்ட விருப்பத்தை மட்டுமே கொண்டு போய் அங்கே திணிப்பது எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்காது. இதைத்தான் எங்களுடைய கட்சித் தலைவர் திரு கர்கே அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதை தான் ராகுல் காந்தி முன்னாள் தலைவரும் அதே தான் சொல்கிறார். எல்லாம் கலெக்டிவாக தான் அந்த டிசிஷன் எடுக்கணுமே தவிர, நாங்கள் போய் எங்களுடைய குறிக்கோள் என்ன, ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும், இந்தியாவை ஒரு அபாயகரமான பாதையிலே கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த பாஜகவை தடுக்க வேண்டும், இந்தியாவை ஒரு இந்துத்துவா ஈரானாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த பாஜகவை தடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தான் எங்களை விருப்பமே தவிர, இந்த பதவி எங்களுக்கு வேணும், இந்த போர்ட்ஃபோலியோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது, அப்படி போய் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்பது என்னை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தேவையில்லை. கூட்டணி கட்சிகளும் அந்த மாதிரி ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டில் தான், எல்லாருமே ஒருமித்த நிலைப்பாடு. சரி, நீங்கள் ஒரு ஒரு மீட்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாட்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங் பெங்களூர், தேர்ட் மீட்டிங் பாம்பே, ஒரு ஒரு மீட்டிங்லேயுமே எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கோஆர்டினேஷன் பெட்டர் ஆகிட்டு தான் போகுது. ஒரு ஒரு மீட்டிங்ல இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றாங்க, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக்னு பெட்டர் ஆகிட்டு தான் போகுது. அதனால இது வந்து இன்னும் போக போக நீங்கள் இந்த மாநில தேர்தல் முடிந்தப்புறம் அடுத்த கட்டம் வரும்பொழுது இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய சூழல், மிக குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, அவர் ரொம்ப ஒரு மாதிரி அக்ரஸிவ் லீடராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படியான ஒரு லீடர் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தேவை அப்படின்னு சில பேச்சுக்கள். நேற்று நான் 10 நாளைக்கு ஒருக்கா முடிவெட்டுற கடைக்கு போவேன். எனக்கு என் சலூனில் எப்பவுமே கொஞ்சம் அரசியல் பேசுவது தமிழ்நாட்டில் ஒரு வாடிக்கை. நேற்று நான் போகும்போது கூட ஒரு டிவியில் ஒரு பேட்டி ஓடிட்டுருந்து, திரு அண்ணாமலையுடைய பேட்டி ஓடிட்டுருந்து. முடிவெட்டுறவர்கிட்ட கேட்டேன், இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். ரொம்ப இம்மேச்சுவராக இருக்கார் சார் அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கணிப்பு. அதனால் நீங்கள் அக்ரஸிவ்னு சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் பார்வையில் அது இம்மெச்சியர்னு படுது. அதனால் அத்தகைய தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து ஒரு பொறுமையாக அரவணைத்து சென்று அதே வேளையில் எங்களுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்யக்கூடியவர் தலைவராக வர வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புகிறோம். அதனால் அந்த பிஜேபியோட இம்மெச்சியர் மாடல் காங்கிரஸுக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னாடி தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு நியமன பதவி. இந்த நியமனத்தை வந்து செய்யலாமா வேண்டாமான்ற முடிவு எடுக்கக்கூடியவர் நம்ம இந்திய அகில இந்திய தலைவர் திரு கர்கே அவர்கள் தான். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான். இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் கிடையாது. இந்த எலெக்ஷனை சந்திக்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் கிடையாது. நாங்கள் ஒன்றும் கூட்டணி ஆக்கி தலைமை தாங்கல. தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் நிற்கிறோம். எல்லாருடைய விருப்பமும் ஏற்கனவே நின்ன தொகுதிகளையாவது அந்த எண்ணிக்கை, அதே தொகுதிகள்னு சொல்லலை, அந்த எண்ணிக்கையை விடாமல் நிற்க வேண்டும். முடிந்தால் கூட தொகுதியில் நிற்க வேண்டும். இந்த கூட்டணியோடு இணக்கமாக இருந்து இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்று தான் விருப்பம். அது இதே தலைமை இருந்தாலும் சரி, தலைமை மாறினாலும் சரி, அந்த மனநிலையில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. வெற்றி பெறுவோம் என்பது உறுதி. மிக்க நன்றி. பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு நியூஸ் 18 சார்பாக மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.